ஹலோ எவ்ரிவன். இது வரைக்கும் நியூயார்க் ஹிஸ்ட்ரியிலேயே இன்னி வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நியூயார்க்கில் ஒரு ஹிஸ்ட்ரியாகவே இருந்துட்டு வருது. இன்னமும் இந்த கேஸில் பதில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. யார் இந்த டரோத்தி ஆர்னால்ட்? இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு? வாங்க பார்க்கலாம். July 1, 1885 July 1 மேரி பார்க்கர் அண்ட் ஃப்ரான்சிஸ் ஆர், இவங்களுக்கு மொத்தம் 4 பசங்க. அந்த 4 பசங்களில் 2வது பிறக்கிற குழந்தை தான் இந்த டரோத்தி ஆர்னால்டு. ஆர்னால்டோட அங்கிள் நியூயார்க் சிட்டியோட சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ். அவரோட பேர் டபிள்யூ பெக்கம். ஆர்னால்ட் டரோத்தி காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. பென்சில்வேனியாவில் இருக்கிற பிரேன் மேவர் அப்படின்ற ஒரு காலேஜில் தன்னோட டிகிரியை முடிக்கிறாங்க டரோத்தி ஆர்னால்டு. அவங்களோட ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் ஆகணும், ஒரு எழுத்தாளர் ஆகணுன்றதான் அவங்களோட ஆம்பிஷன். அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு, ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அவங்களால ஒரு எழுத்தாளராக ஆக முடியலை. இவங்களால் என்னதான் அவங்க நினச்ச மாதிரி ரைட்டர் ஆக முடியலனாலும் சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்டும் நல்ல ஒரு பேரும் இருந்துட்டு வருது. இவங்க சொசைட்டியில் ஒரு நல்ல பெண் அப்படின்ற ஒரு பேர் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கான ரீசன், நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ரிச்சஸ்ட் அதாவது பணக்கார ஃபேமிலியில் இவங்களோட ஃபேமிலியும் உண்டு. அதாவது நியூயார்க்கில் இருக்கிற மற்ற பணக்காரங்க எல்லாருமே இவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபேமிலியோட பிஸ்னஸ் அதாவது அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பெர்ஃப்யூம். உலகத்திலே இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பெர்ஃப்யூமை இம்போர்ட் பண்ணுறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் தான் இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். இதனாலேயே இவங்க ஃபேமிலிக்கு ஒரு தனி ரெஸ்பெக்டும் தனி மரியாதையும் அவங்க ஊருக்குள்ளே இருந்துட்டு வருது. திடீர்னு ஒரு நாள் மதியம் 2 மணிக்கு காணாமல் போகிறாங்க டரோத்தி ஆர்னால்டு. December 12 அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்பொழுது தன்னோட அம்மா கிட்ட, நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியே வராங்க. அவங்க வரும்பொழுது ப்ளூ கலர் கோட் போட்டுக்கிட்டு, பிளாக் கலர் வெல்வெட் ஹேட் போட்டுக்கிட்டு, லேப்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ்ட்லி பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டை விட்டு வர அவங்க டில்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல 59th Street இருக்கிற ஒரு கடையில் சாக்லேட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள அவங்களோட ஃப்ரெண்டு கிளாடி கிங் அப்படின்றவங்க ஆப்போசிட்டில் நின்று பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் நின்று பார்த்துட்டு இருந்த அவங்க டரோத்தி கிட்ட வந்து அவங்க மேலே மோதுறாங்க. இதுதான் கிளாடி கிங்ஸ் டரோத்தியை லாஸ்ட்டாக பார்த்த அந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் கிளாடி கிங் டரோத்தியை எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப நேரம் ஆகியும் டரோத்தி இன்னும் வீட்டுக்கு வரலை. ரொம்ப பயந்து போன அவங்க ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நேபர் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க, டரோத்தி இருக்காரா இல்லையா அப்படின்னு. எங்கே தேடியும் டரோத்தியை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஒரு பக்கம் அர்னால்ட தேடிட்டு இருக்க டைமில் இவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் டரோத்தி வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா, இல்லை அவ வேறு யாருக்கூட ஓடி போயிட்டாளா அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. எங்கே தன்னோட பொண்ணு காணாமல் போயிட்டா, இன்னும் வீட்டுக்கு வரலன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா இவங்க ஃபேமிலி மேலே இருக்க ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருமோ, நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு பொய் சொல்கிறாங்க. அந்த ஃபோன் காலுக்கு அர்னால்டோட அப்பா, என்னோடய பொண்ணு வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அர்னால்டோட ஃபேமிலி அர்னால்டோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஜான் கீத் அப்படின்றவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. ஜான் கீத் அப்படின்றவர் யாருன்னா ஒரு லாயர். அவங்க அந்த லாயரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லாயருக்கே தெரிய வந்தது, அதாவது அவங்க பொண்ணு காணாமல் போன 6 வாரத்துக்கு அப்புறம்தான் இவங்க இந்த லாயரையே மீட் பண்ண வந்திருக்காங்க. இப்போனா 6 வாரம் வரைக்கும் இவங்க பொண்ணு காணாமல் போன விஷயத்தை மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. இதுக்காக அப்படின்னா விஷயம் வெளியே தெரிஞ்சால் நமக்கு அசிங்கமாயிடும் அப்படின்றதுக்காக தான். இவங்க இந்த லாயரை பார்க்க வரதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அது என்னென்னா, அவங்களோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் காசுக்காக கொலை பண்ணுற கூட்டம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஆட்களை வச்சு அவங்க பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு தேட சொல்லி அவங்க ஃபேமிலி நிறைய பேரை ஹையர் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த லாயரை மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டரோத்தியோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அவங்க ரூமுக்குள்ளே போனால் அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான். அந்த லெட்டரில் ஜான் கிரிம்சன் அப்படின்ற ஒருத்தரோட பேர் போட்டிருந்தது. அவருக்கு வயசு 42. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டரோத்தியோட ஃப்ரெண்டு. இதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வருது டரோத்தியும் இவங்களும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு தடவை டரோத்தி
தன்னோட ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்லிட்டு, அதாவது நான் என்னோடய பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு இவரை பார்க்குறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டலில் இவரும் டரோத்தியும் 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்காக டரோத்தி தன்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அடகு வச்சு அதுக்கான காசை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை ஃபேமிலிக்கிட்டேருந்து இவங்க மறைச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஜுவல்ஸை வச்சு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணது இவங்க ஃபேமிலிக்கு இப்போ தான் தெரிய வருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டரோத்தியோட ஃபேமிலி இந்த கேஸை பப்ளிக்கு கொண்டு வராங்க. அதாவது என்னென்னா, என்னோடய பொண்ணு காணாமல் போல இறந்துட்டா அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இவங்க முடிக்கிறாங்க. இது வரைக்குமே பப்ளிக்கு தெரியாமல் இருந்த இந்த கேஸை 19th ஜனவரி 26 அன்னைக்கு டரோத்தியோட ஃபேமிலி பப்ளிக்கு கொண்டு வராங்க. அதாவது என்னோடய பொண்ணு காணாமல் போகலை, அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இவங்க முடிக்கிறாங்க. இவங்க இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, என்னோடய பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா, என் பொண்ணோட பாடி சென்ட்ரல் பார்க்கில் இருக்கிற ரிவரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை போலீஸால் நம்ப முடியலை. அதுக்காகவே போலீஸ் அவங்க சொன்ன அதே இடத்துல போயிட்டு டரோத்தியோட பாடி கிடைக்குதான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கல. டரோத்தி மிஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு கண்டினியூஸாக ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு ஒரு டாக்டர் வந்து, நான் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி பார்த்தேன், ப்ரெக்னென்சி பார்க்குற டைமில் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அது உங்கள் பொண்ணாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த டாக்டர் சொன்னபடி அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்க கிடைக்கல. அப்போது அந்த பொண்ணு டரோத்தி கிடையாது, அருணால் காணாமல் போகி 6 வருஷத்துக்கு அப்புறம் ரோத் ஐலாண்டில் இருக்கிற ஒரு ஜெயிலில் ஒரு கைதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற அடையாளத்தோடு இருக்கிற ஒரு பொண்ணை நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சு எரிச்சிட்டேன், ஒருவேளை இது அந்த பொண்ணாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் அவன் சொன்ன இடத்துல போய் தேடி பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது டரோத்தி இல்லை அப்படின்னு. April 1921 டரோத்தியோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இதுவரைக்கும் $100,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எங்களோட பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட் இந்த கேஸை ஒரு மர்டர் கேஸாக இல்லாமல் இது ஒரு மிஸ்ஸிங் கேஸாகவே இன்னைய வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? டரோத்தி காணாமல் போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு வந்துட்டாளா இல்லை ஓடி போயிட்டாளா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டது ஆள் யார்? டரோத்தி இருந்த ரூமில் ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டரில் ஜார்ஜ் அப்படின்னு போட்டிருந்தது. அவருக்கு வயசு 42. இந்த ஜார்ஜ்ன்றவர் யார்? இதுக்கப்புறமும் நியூயார்க் இந்த கேஸை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க. ஒருவேளை டரோத்தி அர்னால்ட் உண்மையாகவே காணாமல் போயிருந்தா இன்னி வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னதான் ஆனாலும் 25 வயசு ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் எங்கேயும் போயிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.